ஷாப்பிங் போற மாதிரி போய் கடையில போய் ஏசி காத்து மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். உச்சத்தி கிட்ட 2000 வாங்கிருந்தாண்டா, அங்க போன திரும்பவும் கேப்பா. அப்படியே ஸ்கூல்லனால வாழ்க்கையில பிரச்சனையே. இவ்வளவு வெயில்ல ஏன் ஸ்கூல் வைக்கறாங்க? அதானே இந்த வெயில்ல எனக்கு பித்து பிடிச்சிரும் போல. யோ, இவங்கள பார்த்தா நான் கார் வாங்குவாத மாதிரி தெரியல சார். போய் தெரியுங்க கேட்ற போகுது. இதுதான் பாக்கா, இவ்வளவுதான் குவாலிட்டியா சார்? இது ஹை குவாலிட்டி தான் சார். வந்த முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜே ஹோப், சூனா பானா, வே, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். வெயில் ஆரம்பிச்சிருச்சு, வீட்லயே உட்கார முடியலமா, ரொம்ப வெயிலா இருக்கு, வேர்த்து ஊத்துதுமா. அதுக்கு தான் நம்ம ஒரு புது ஏசி வாங்கலாம் சொல்றேன். அப்ப ஏற்கனவே இருக்கிற ஏசி அது உள்ளதான் ஓட மாட்டேங்குது. அப்படியா? கிச்சனுக்கு ஒரு ஏர் கூலர் வேணும், ரூமுக்கு ஒரு புது ஏசி வேணும், அப்புறம் எனக்கு ஒரு வாஷிங் மிஷினும் வேணும். புது ஃப்ரிட்ஜ் ஒன்று வேற வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அது மாதிரி வாங்கிடலாம். என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு வாங்கிக்க, இதுதான் வேணாங்கிறது. ஆமா, இப்ப பத்தல நீங்க சண்டே ஆரம்பிச்சிருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. எல்லாம் இந்த ஆளு தான் புது ஏசி வேணும் தானே? ஏசியே ஒழுங்கா தான் ஓடிட்டு இருக்கு. ஏன்டா என் காசுக்கு எவ்வளவு வைக்கிறீங்க? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்டா. அப்பா சொல்றதும் சரிதானடா, ராத்திரி மட்டும் சண்டை போடுற ஏசி ஒழுங்கா இருக்க மாட்டேங்குதுன்னு. அதுவும் சரிதான், என்னப்பா புது ஏசி வாங்கிடலாமா? அது நல்ல ஐடியா தான், வாங்கிடலாமே. நல்ல பெரிய ஏசியா? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நம்ம குடும்பத்துல யாருக்குமே 10 பைசா கூட இல்ல. ஆமா, பாக்கெட்ட பார்த்தாலும் நல்லா தெரியுது. எதுவும் வாங்கணும் வாங்க, போய் படுக்கலாம். ஆனா ரூம் ரொம்ப அனலா இருக்கேப்பா. அதுக்கு என்னடா பண்றது? நல்லா சொல்லுங்க. ஏசி ஏசின்னு காசு அடிக்க பாக்குறீங்களேடா? அடிக்கிற வேலையில ஜூஸ் கூட வாங்கி குடிக்க காசு இல்லடா என்கிட்ட. ஐயோ, வேற எம்டி பர்சா உள்ள ஒண்ணுமே இல்லையா? ஆமாடா, நான் வேணா ஒரு ஐடியா தரேன். வெயில் காலம் முடிய போற ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா புரியல. ஷாப்பிங் போற மாதிரி போய் கடையில போய் ஏசி காத்து மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா எந்த பொருளும் வாங்காம வந்துடலாம். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு, காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். என் பிள்ளைங்களோட மூளையே மூளைதான். இல்ல, நான் சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம கடை கடையா போலாம். கொஞ்ச நாள் சம்மர் முடிஞ்சிடும், அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம் மத்த பொருள் எல்லாம். டெய்லி ஒவ்வொரு கடையா போயிட்டு காத்து வாங்கிட்டு போயிட்டு வந்துடலாம். இந்த பொருள் வாங்க வேணாம், தேவோட ஐடியா வேற லெவல். வாங்க, அப்ப கிளம்பலாம். எந்த பொருளையும் வாங்கணும்னு ஆசைப்படாதீங்க பசங்களா. அதெல்லாம் என் பிள்ளைங்க எந்த காசு வேஸ்ட் பண்ணாது, அதுங்க எதுவும் ஆசைப்படாதுங்க. பெரிய பெரிய ஷோரூமா போயிட்டு வரலாம், இப்பயே வேர்க்க ஆரம்பிக்குது. வாங்க போலாம். சரி, எல்லாரும் ரெடி ஆகுங்க. டேவி, முதல்ல எந்த கிடைக்கலாம் போலாம்? போயிட்டே இருப்போம், பெரிய கடை பார்த்தா உள்ள புந்துருவோம். ஆ சரி, வாங்க போலாம். 2 மாசம் இப்படியே ஓட்டுவோம். லெட்ஸ் கோ. அம்மா, நேத்து சித்தி கால் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுமா, நான் போன் எடுக்காமலே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப பேசினேன், உன்னை பாக்கணும்னு சொல்லிச்சு. அப்படியே அவனை போட்டு வரண்டோ? உங்க சித்தி பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவடா, அவ வீடு ஃபுல்லா ஏசி தான். அப்ப நீ வேணா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வா, கடைக்கு போறோம். சித்தி வீட்டுக்கு போறியாமா? ஆமாண்டோ, நான் வரல. உன்னை யாரும் கூப்பிடல. ஆத்தாடி, வண்டி விட்டுறணும்னு இப்ப இருக்குது. மட்டுமா போகுது? இல்ல, நானும் போயிட்டு வரேன். நீயுமா? ஆ, எல்லா போங்க போங்க, இடத்த காலி பண்ணுங்க, வண்டியை ஃப்ரீயா விடுங்க. நம்ம ஷோரூமுக்கு போலாமா? பை பை மம்மி. ஆ பை பை, போயிட்டு வாங்க. பை. உங்க சித்தி வீடு ரொம்ப தூரம் இருக்கே. சரி பரவாயில்ல, நம்மளும் வேலையில இருக்காமல ஏன் நடந்தே வந்துட்டு இருக்கோம். சரி வா, இன்ஸ்டால ஸ்டோரி போடுவோம். என் மூஞ்சி நல்லாவே இல்ல. எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆமா, என்ன கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு ஷோரூமே காணும். அதானே. சரி, இப்ப வீட்டுக்கு போயிடலாமா? அப்புறம் வந்து தேடிக்கலாமா? ஓகே ஓகே. அம்மாவும் ஜிம்ல சித்தி வீட்டுக்கு போயிருப்பாங்களா இல்ல நடந்தே போயிட்டு இருப்பாங்களா? பேசாம நம்ம சித்தி வீட்டுக்கே போயிருக்கலாமா? நம்ம ஏமா வேன்ல வரமே அப்படியே நடந்து வரோம். அதான் மத்தவங்க எல்லாம் கார்ல இருக்கானுங்களேடா, அவங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டானுங்கல்ல. அப்படியா? சரி வா, நம்ம போவோம். என்னடா இந்த சித்தி வீடு பூட்டி இருக்கு. அப்பா, நம்ம சித்தி வீட்டுக்கு போல, நம்ம வீட்டுக்கு போறோம். என்னமா ஹாப்பியா இருக்க? உன் சித்தி கிட்ட 2000 வாங்கிருந்தா, அங்க போன திரும்பவும் கேப்பா. அப்படியா? அதனாலதான் இந்த ஜேகேக்கு போன் பண்ணிருப்பாலும். என்னமோ, நமக்கு அந்த வீட்டுக்கு போன என்ன வருது? எங்களே காசு இல்ல. அதானே, காசு இருந்தா நம்ம இப்ப திருத்திர வசத்த போறோம். அது சரி. டேய், உங்க அம்மா திரும்ப வீட்டுக்கு தான் வரா வேண்டா, மெசேஜ் போட்டிருக்கா. என்னடா பதிலே காணும்? எல்லாரும் தூங்கிட்டீங்களா? அம்மா, என்ன ஒரு நல்ல போட்டோ எடுமா. எதுக்குடோ? இன்ஸ்டாகிராம்ல யாரும் ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கம்மா, அவங்களுக்கு போஸ்ட் வேண்டாமா? அவட பாவி பேல. உன் மூஞ்சி கம்மி, ஒன்னே போட்டோ எடுத்து ஸ்வீட் மாமனு ஸ்டோரி போடுறேன். அதெல்லாம் எதுக்குடோ? சும்மா போடுவோம், சிம்பத்தி கிரியேட் பண்ணுவோம். என் மூஞ்சிலாம் போடாத, ஆரம் பார்த்து திட்ட போறோம். அதெல்லாம் தெரியாதுமா, அப்பாக்கு நான் இன்ஸ்டா வச்சுக்கிறதே தெரியாது. ஒருவேளை பார்த்துட்டா? அம்மா, உலகத்துல உள்ள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்படியா? நீ எடுத்த போட்டோல ஒரு பிடியான போட்டோ தான், செமையா இருக்கு. எனக்கு போட்டோ எடுக்க தெரியும்டா. பரவாயில்ல, நான் கூட நீ பூமர்னு நினைச்சேன். டேய், ஆர்ம் தான்டா பூமர்னா? இல்லடா, இந்த அந்த போட்டோ உதறிட்டு பாரு, தொடாத. ஆ ஓகே ஓகே, பத்திரமா எடுத்து வச்சுக்கோ, இது நல்லா இருக்கு. திரும்பவும் வீட்டுக்கு வந்தாச்சு, அனல் பறக்க போகுது. ஆமாடா, எல்லார் வீட்லயே ஏசியே போட்டா கூலா காத்து வரும், நம்ம வீட்டுல போட்டு சூடா காத்து வருது. வண்டியை ஓரமா பார்க் பண்ணி வீட்டுக்குள்ள போலாம்டா. ஓகேப்பா, முதுகெல்லாம் வலிக்குது. நம்ம நாளைக்கு திரும்ப வெளியே போலாம்ப்பா. ஓகே. அம்மா இன்னும் வரலையா? அம்மா நடந்து தானே வருது, கொஞ்சம் லேட் ஆகும் தான். ஓகே, நம்ம உள்ளே போய் உட்காந்துடலாம். வாங்க, வசிக்குது வேற. இந்த நாய்க்குட்டி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கலாமா?
பாத்திரம் கடிச்சிர போகுது. அதெல்லாம் கிடைக்காதுமா, ஆனா அந்த நாய் கொஞ்சம் ஓர குலைக்குது. ஆமா ஆமா, சரி நம்ம போயிட்டு வரோம். பாய் உள்ள போகணும், முதல்ல ஏசி ஸ்பீடா வைங்கடா. ஆமா ஆமா, அந்த ஏசி அப்படியே ஓடிட்டாங்க. வந்துட்டியா? வா வா, முதல்ல சாப்பாடை போடுங்க, பசிக்குது. வாங்கிட்டு சாப்பிடுங்க. ஐயோ, நான் பிரிச்சு என்ன தரேன்? என்ன ஏன் சாப்பாடு நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க? அவங்கவுங்க சாப்பாடு அவங்க தின்னுங்க, சண்டை போடாதீங்க. ஒரு வேளை குடுக்கலாம் டேஸ்ட்டுக்குன்ட்டு. இ சரியான காமெடி பண்ணிட்டு இருக்க மாணி. நாளைக்கு ஒரு இடத்துக்கு போறதுக்கு நான் இப்ப ஐடியா பண்ணிட்டேன். என்ன இடம்? நாளைக்கு நம்ம கார் வாங்க போற மாதிரி ஒரு கார் ஷோரூமுக்கு போலாம். ஓ, வேற லெவல் ஐடியா. ஆமா, கார்ன்றது பெரிய பொருள், அதனால நம்ம அலசி ஆராயணும். ரொம்ப நேரம் அங்கேயே இருக்கிற மாதிரி இருந்து கடைசியா வாங்காம வந்துருவோம். ஆமா, காரை செக் பண்ற மாதிரி ரொம்ப நேரம் அங்கேயே இருப்போம். ஐடியா கொடுக்கறதுல என்ன அடிச்சுக்க ஆளே இல்ல. சரிதான் ஒழுங்கா சாப்பிட கூட தெரிய மாட்டேங்குதுமா, இன்னும் சின்ன பிள்ளையவே இருக்க. அப்படிதான் சீன் போடுவான், சின்ன பிள்ளை நினப்பு. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் பல்ல கடிச்சு ஓட்டிடலாம், எப்படி சூடா தான் இருக்கும் பரவாயில்ல. நாளைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஷோரூம்ல தான் இருக்கும். கார் ஷோரூம்ல ரொம்ப நேரம் தான் கடக்க மாட்டாங்க, ஏன்னா அங்க நிறைய பண்ணி பார்த்தனால தெரிஞ்சுக்கணும்ல. ரொம்ப நேரம் சும்மா சுத்திட்டு இருந்தா டவுட் வந்துரும். எல்லா கார் பத்தியும் கேளுங்க. ஆமா, எல்லா கார் பத்தியும் கேப்போம். இந்த கார் எவ்வளவு மைலேஜ் தரும், அது எவ்வளவு மைலேஜ் தரும் கேப்போம். நாளைக்கு கார் ஷோரூம், நாளைக்கு பைக் ஷோரூம், எப்படி இருக்கு? சூப்பர். என் பிள்ளைங்களோட மூளையை கொண்டு போய் மியூசியத்துல வைக்கலாம், அந்த அளவுக்கு யோசிக்குதுங்க. அதுக்கப்புறம் ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு வரலாம். ஏழு பேரும் ஒரே ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு வாங்காம வந்தா எப்படி இருக்கும்? ஏன் ஏழு பேர் ஒன்னா சேர்ந்து போறோம்? ரெண்டு ரெண்டு பேரா பிரிஞ்சு பிரிஞ்சு போக வேண்டியதா? அதுவும் சூப்பர் தான். உங்களை இப்ப பேர் ரெஸ்ட் எடுக்கலாம், நாளைக்கு திரும்பவும் கிளம்புவோம். மதியானம் சாப்பிட்டோம், தட்டு எதுவுமே கழுவவே இல்ல. இப்ப என்ன கழுவ வச்சுட்டாங்க? என் வீட்டுல யாருமே இந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. என்ன தவிர எங்க அம்மா என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. சமைக்கவும் மாட்டேங்குது, பாத்திரமும் கழுவ மாட்டேங்குது. டெய்லி ஆன்லைன்ல ஆர்டர் போடுறது, ஆனா சாவா கழுவுறது மட்டும் நாங்களா இருக்கோம். என்ன பண்றது, மார்க் கம்மியா இருந்தா மட்டும் திட்ட வேண்டியது. வீட்டு வழியெல்லாம் பாக்க வச்சிடறாங்க, அப்புறம் ஏன் மார்க் கம்மி ஆச்சுன்னு திட்டுறாங்க? அவங்க தானே வேலை பார்க்க வைக்கிறாங்க, படிக்க கூட டைம் இருக்க மாட்டேங்குது. இல்ல அவடே நீ படிச்சிருவியா? நான் எதுவுமே சொல்லலையே. நீ ஒரு வழியும் பாக்க வேணா, நானே பாத்துக்கிறேன். நீ இப்ப உட்காந்து படிப்போ. இல்லம்மா, நான் வேலை பாக்குற பரவாயில்ல, கொடுமா. வேணும், பரவாயில்லம்மா, நானே வேலை பாக்குறேமா. இரு, நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்துடுறேன்.
டேய் ப்ளீஸ் டா, ரொம்ப வேர்க்குதுடா. இல்லடா, நான் முன்னாடியே டவல் போட்டு வச்சிட்டேன், நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் ப்ளீஸ் டா, எனக்கு மண்டெல்லாம் எரியுதுடா, நான் போயிட்டு வந்துடுறேன்டா. இங்க பாரு, உனக்கு முன்னாடி நான் தான் பிறந்தேன், நான் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு வருவேன். நான் மட்டும் குளிச்சுட்டா எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். ஏ, உடம்பெல்லாம் கசகசன் இருக்கே. நீ குளிக்க போயா? சீக்கிரம் போடா. இருடா போறேன், துணியை காயப்பட்டு கிளம்பிடுறேன். நீ லேட் பண்றதுக்கு நான் ஆச்சு குளிச்சுட்டு வந்துருவேன். கைஸ், நான் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க அப்பயே சண்டை போட்டுட்டு தான் இருப்பீங்க. நீங்க அப்பா போங்க. சரி, நீயே போயிட்டு வா, எந்த பிரச்சனையும் இல்லை. நீ குளிக்கிறதுக்கு ஒரு பக்கெட் ஆகும், ஸோ சீக்கிரம் குளிச்சு முடிச்சிருவேன். ஏன் ஏன் அப்படி சொல்றேன்? உன் குட்டி உடம்புக்கு அது போதும், நாங்களாம் ஹைட்டா இருக்கோம். ஆனா நீ அப்படி இல்ல. என்ன கலக்கிறது எனக்கு வேலையா போச்சு. உண்மையை சொன்னா அவனுக்கு மூக்கு மேல கோவம் வருது. பாத்தீங்களா அவனை? என் வயசுக்கு என்னைக்குமே நீ மரியாதை கொடுத்ததே கிடையாது. நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். உனக்கு என்னடா மரியாதை? நீ எங்க இருக்கன்னு நினைச்சுக்கோ. நீ எதையுமே பாசிட்டிவாவே எடுத்துக்க மாட்டேன். எனக்கு சாப்பாடும் ஒழுங்கா சமைக்க மாட்டேங்குது, பாத்திரமும் கழுவாது, வீடியோஸ் தான் பண்ணாது, எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாச்சும் கேட்டோம்னா உடனே ஒரு அழுகையை போட்டுருது. அஞ்சு பிள்ளைங்க இருந்து ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்குதுன்னு. அட்லீஸ்ட் பாத்திரமாச்சும் அம்மா கழுவலாம். ரொம்ப ஓவர். அதையும் நானே பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே சுத்தமா தான் இருக்குது. கழுவு. நீ எந்த வேலையும் பார்க்க மாட்டேற, என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லையாமா. வேலையை முடிச்சுட்டு எல்லாரும் படுங்க. நாளைக்கு ஸ்விமிங் பூல் போயிட்டு அதுக்கப்புறம் கார் ஷோரூம் போயிடலாம். இந்த வெயில் காலத்துல தண்ணில விளையாடுறது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? நல்ல ஜில்லுன்னு காத்து வருது. இதுதான் எதிர்பார்த்தேன். இங்க படுத்துருக்க ரொம்ப சுகமா இருக்கு. ஸ்விம்மிங் பூல் டெய்லி இங்க வரலாம் போலயே. டெய்லி எல்லாம் வர காசு இல்ல, இன்னைக்குதான் கடைசி. ஜாலியா என்ஜாய் பண்ணிடு. ஐயா, ஏய், நாங்க ஸ்விம்மிங் பூல்ல இருக்கோம். ஏய், எனக்கு போர் அடிக்குது, ஏதாச்சும் விளையாடலாமா? இந்த கேமரா தூக்கி போறேன், போய் எடுத்துட்டு வா. இதுக்கு பேர் தான்ப்பா சம்மர் வெக்கேஷன். இனி டெய்லி வெக்கேஷன் தான், கடை கடையா போக போறோமே. ஜாலியா சுத்தி பாக்குறப்ப தான் ஞாபகம் வந்துச்சு எங்களுக்கு ஹோம் ஒர்க் இருக்குன்னு. அதனால மறுபடியும் வீடு திரும்பிட்டோம். அதனால நாளைக்கு தான் கார் ஷோரூம் போறோம். ஸ்கூல்ல அவ்வளவு வாழ்க்கையில பிரச்சனையே. இவ்வளவு வெயில ஸ்கூல் வைக்கிறாங்க. அதானே, இந்த வெயில எனக்கு பித்து பிடிச்சிரும் போல. பாருங்க. யோ,
இவங்களை பார்த்தா நான் கார் வாங்குற மாதிரி தெரியல சார். அமைதியாக கேட்ற போகுது. இதுதான் ஏர்பேக்கா? இவ்வளவுதான் குவாலிட்டியா சார்? இது ஹை குவாலிட்டி தான் சார். ஓஹோ அப்படியா, எனக்கு அதை பத்தாத மாதிரியே தெரியுது. எல்லாமே எனக்கு ஓகே தான், ஆனா ஏர்பேக் தான் கொஞ்சம் எனக்கு பிரச்சனை மாதிரி தெரியுது. நீ என்னப்பா சொல்ற? அதான்டா நான் நினைக்கிறேன். ஐயோ காலையில 9 மணிக்கு வந்தாங்க, மணி இப்ப 2 ஆச்சு. அப்பா எனக்கு பிடிச்ச கார் கலர் இல்லையாப்பா, அதை தேடி பார்க்கலாம். சரி நான் உனக்கு பிடிச்ச கலர் தேடு. பாத்தியா இவங்க இப்ப கிளம்புற மாதிரி இல்ல. அப்படின்னா அர்த்தம் வாங்க போறதுன்னு அர்த்தம் சார். இன்னைக்கே கார் புக் பண்ணிடலாமா சார்? பிடிச்சிருந்தா கண்டிப்பா புக் பண்ணிடலாமே. இருக்கு என்ன கார் சார் பிடிச்சிருக்கு? இருக்கு, நான் முடிவு பண்ணல. யோ வந்து 5 மணி நேரம் ஆச்சு, இன்னுமா இந்த காரையும் முடிவு பண்ணாம இருப்பாங்க? வேற என்ன கார் வாங்கலாம் சார்? உங்க பட்ஜெட் பெருசா இருக்கு, அப்ப வாங்க லேட் ஆகும் தான். இந்த பிராண்ட்ல எனக்கு இந்த காரும் பெருசா பிடிக்கலடா. ஆமாப்பா எனக்கும் தான், இந்த கார் செட் ஆக மாட்டேங்குது. இவங்க கடைக்குல வந்தப்பே நான் சொன்னேன், பாக்கவே ஒரு மார்க்கமா இருக்காங்க. என்ன அது வந்து நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், இவங்க கார் வாங்க வந்த மாதிரி தெரியலன்னு. உன்னால 5 மணி நேரம் வேஸ்ட். புதுசா